அம்மா நீங்க ஏன் பக்கத்துல இருந்தீங்க? எப்ப இவனுக்கு பக்கம் சாஞ்சீங்க? நான் யார் கூப்பிட்டாலும் பண்ணுவேன் போப்பா. என்னடா யார் கூப்பிட்டாலும் பண்ணுவேன் டேய். என்ன ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரெயின்ஷா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டியும் சேலம் மணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்க போகிறாங்க. இங்கே வந்து ரிஹர்சல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டம் வந்திருக்கேன். ஏய் ரிஹர்சல்ரா? ஓ, இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்களே? ரிவர்ஸ் இல்லை, ரிஹர்சல். ரிஹர்சல் சார், ரிவர்ஸல். இந்த கருமமோ நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறத ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்க. அப்படியா? இந்த கருமத்தை நான் க்ளோஸ் அப்ல இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. வா, ரொமான்ஸ் பண்ணுவா. எப்படி பண்ணணும்? நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கூட நான் பண்றேன். ஏய், நீ டைரக்டர் தானே? உங்ககிட்ட ரொம்ப சொல்லுவா. இவங்க கிட்ட ரொம்ப பண்ண தெரியாது. என்னடா நீ? டேய் ஆடுறவன். டேய் இவனடா தேவலை பண்றான். இப்போதான் நீ இவன் வரதுக்கு என்னடா சொன்னே? இறறா, இவன் வெளிய போயிருந்தா. ஏய் இறறா, வீடியோ எடுத்துட்டு இருக்கானே, வீடியோக்குள்ளே பேசுறடா. நான் இந்த மாதிரி பேசணும்ல மணி, நான் எப்ப கூட்டி வந்தேன்னு கேட்டல. இப்ப என்ன புடிட்டுமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய் இறறா, இரு. நான் ஏய் இறறா, முதல்ல பாட்டில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏய் இறறா. என்ன பாட்டி அம்மானுட்டு? எனக்கு வயசு எத்தனை தெரியுமா? இப்பதான் 20. அப்படிலாம் கூப்பிடாத. என்னமிட்டு பாருங்க, நான் உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். வேற ஏதாவது பேச வச்சிடாதீங்க. தயவு செய்து இப்படி வாங்க. நீ அப்படி கூப்பிடாத. என்ன டென்ஷன் ஆயிருவேன். இவங்களோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? கூத்தடிக்கிறேன். இப்படி கொஞ்சம் வாங்க, இப்படி கொஞ்சம் வாங்க, இப்படி இப்படி. ஏண்டா பாட்டிலாம் உனக்கு லவ்வரா? கீழே இறங்கு. உன்னை அடிச்சா சரியா பண்ணா. நீ அன்னைக்கு என்ன பேசிட்டு போனேன்? என்னடா பேசிட்டு போனேன்? உங்க வீட்டு மாடியில கூத்தடிக்க மாட்டேன்னு சொன்னலடா. ஏன்னா மாடியில கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்றீங்க? அது கூட சொல்ல தெரியல. ஏன் அவார்டு வாங்கி கழட்ட? நீ ஏன் அவார்டு வாங்கி கழட்டுறேன்? இந்த வீட்டு பக்கம் போனீங்கன்னா செருப்புல அடிப்படையே. என்னடா நானே சொன்னா எதிராக பேசுறீங்க என்கிட்ட? அப்ப நீங்க வயசுல இருக்கீங்க, நீங்க போய் இப்படி பண்ணலாமா? இவங்களும் செஞ்சுட்டு சில்லற மாதிரி இருக்குது இதெல்லாம். மூணு நாளைக்கு இவனை நம்பியா? டேடா ரூம் தான் ஆரடிச்சு வச்சிட்டீங்களா? குடும்பம் நடத்துற இடத்துல என்னடா கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? இருக்கும் அம்மாக்கு என்ன வயசு? ஏ, அவங்களுக்கு 25 வயசு ஆகுறா என்கிட்ட சொன்னாங்க. உனக்கு 20 வயசு சொன்னா? 20 அது நான் ஜோசி சேர்த்து சொல்லிட்டு. சரிம்மா, நான் வந்து நிறைய பேர் இங்கேருந்து அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை அம்மா கேரக்டர் நான் வந்து பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு துரத்திருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து இவனுங்களோட இப்படி வந்து மாடியில கூத்தடிக்கிறது இது நியாயம் இல்லம்மா. கூப்பிட்டாங்க, கேரக்டர் கூப்பிட்டாங்க. நீ 1 லட்சம் என்கிட்ட பணம் வாங்க. நல்ல இந்த இடத்துல நான் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஏண்டா என் வீட்டுல பாத்திருக்கும் போது நீ என்ன 1 லட்சம் வேண்டிய மேல உற? என்ன என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். ஆமா, வேலை முடிஞ்சு. நீ எதுக்கு நடுவில் வந்துடுறா? என்ன அக்ரிமெண்ட் அப்படி கையெழுத்து போட்டீங்க? இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு நான் இந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
அது வந்து உங்க வாயா ஊடுருக்கும், உங்க தாத்தா ஊடுருக்கும். நீ அங்க போய் என்ன வேணா புடுங்க. என் வீட்டுல எதிரா வர்றீங்க, தண்டிக்கப்படும், பேச விட்டீங்க, நொண்டிக்கப்படும். நாய நீங்க நீங்க தொடுத்துங்க, நீங்க தான் கரெக்ட். மா இங்க வரேன், நீங்க தொடுத்துடுங்க. நான் இங்க பேசி வந்துட்டேன். சரி யார் ஊடு சரி, இது யார் ஊடு டிஸ்டர்ப் பண்ண, இது யார் ஊடு, இது யார் ஊடுமா? அது எங்களுக்கு தெரியாதுங்க. தெரியாம எப்படிமா வருவீங்க? கூப்பிட்டாங்க இங்க ஷூட்டிங், வாங்க வந்துட்டேன். சும்மா இங்க வந்து தகராறலாம் பண்ண கூடாது, சரியா? நீயே நியாயமா சொல்லு. நியாயமா அம்மா பேசுறது கரெக்டா? நீ சொல்லு. திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்களுக்கு 20 வயசு தான் ஆகுதுன்னு. மொட்டை ராஜேந்திரனோட போட்டோவை எடுத்து வச்சிருக்காங்க. மக்களே எல்லாரும் பாருங்க, ஒரு லட்சம் ரூபாய் உனக்கு எதுடா? ஒரு லட்சம் ரூபாய் என்ன வேலை பார்த்த? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சேன். இங்க ஆய கட்ட கூ வாங்கி தர்றேன். நான் சொல்றது கேளு, இங்க பத்துக்கு பத்து ரூம் இதுதான் சரியா? டேங்க் இருக்குதுன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் போனங்க, உங்களுக்கு எதுக்கு சம்பளத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்க? பின்னாடி எதிர்ப்பு வரோம் எல்லாமே வரோம், சமாளிச்சு பின்னாடி எதிர்ப்பு வரோம் எல்லாமே வர
அடிக்கணும், கிளிக்கணும் தான் சொல்லி கொடுத்து இருந்தீங்க. என்ன வந்து மந்தைய நின்னுட்டு இருக்கீங்க? ஏங்க ஒரு லேடியா இருந்து அயன் லேடியா இருந்து துரத்த வேணாமா? துரத்துங்க, கழிச்சிருங்க எல்லாம் வந்து ராவடி பண்ணிட்டு இருக்க. நீங்க பேசுங்க, நீ கூட்டிட்டு வந்து என்னைய பேச வைக்கிறேன். எவ்வளவு திட்டுங்க, தண்ணிக்குள்ள வந்து இவங்க போய் உலந்துடுற மாதிரி நான் போய் தண்ணிக்குள்ள போய் குதிச்சு இவங்களை காப்பாத்தி தூக்குற மாதிரி தான் பாரு. தண்ணியே இல்லாத நீ எல்லாம் தண்ணிக்குள்ள போய் என்னடா பண்ண போற? செருப்பு பிஞ்சிரும், பிஞ்சு போடு நாயா செருப்பு. அங்க என்ன சீன் எடுக்கறாங்க? உங்களுக்கு ப்ளூ பாயிண்ட் அடிச்சா இந்த டேங்க் மாதிரியே இருப்பீங்கம்மா. நீங்க பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். கேட்டா 20 வயசு 25 வயசு உங்க பேத்திக்கே 25 வயசு இருக்கும். எனக்கு பேத்தி எல்லாம் யாரும் இல்ல. நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், இப்பதான் கலாநாயகி கேரக்டர்லாம் ஓகே பண்ணிட்டு இருக்காங்க. எச்சி வரி வருது மணி. டேங்க் குள்ள போனேன்னு வச்சுக்கோ, செருப்பு எடுத்து டேங்க் குள்ளே விடுவேன். ஏய் அது யோக்கியமா இருக்கறனாலதான் ஹீரோயின் கேரக்டர். நீ யோக்கி நான் தெரியுது, நீ யோக்கியமா தான் இந்த மாதிரி பண்ணு. இவனா? ஆமா. டேய் நீ யார வேணா சொல்றா, இவன தயவு செஞ்சு சொல்லாதடா. ஏய் போடா வாங்க. என்ன போடா வா ஓம் சரி. அதேம் இல்லாம இதெல்லாம் சமிக்கிற தண்ணி இந்த டேங்க் குள்ள. ஏய் உப்பு தண்ணிடா இல்லாம. டேய் அவனுக்கு உப்பு தண்ணி தான்டா, விட்டு போயிரவேண்டா அவன். மணி இங்க வந்து ஒழுங்கா அடிச்சு போடுவான். அப்படி வா. இங்க வாடா. நான் தூக்கி டேங்க் குள்ள வைக்கோ இல்ல நீங்க என்ன தூக்கி டேங்க். நீ ஒண்ணு தூக்கி வைக்காத, நானே இறங்கி டேங்க் குள்ள ஏறுறவன அப்படியே கீழ தள்ளி விட்டுறேன். ஏறியா ஏறியா ஏறி 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 எதுக்கு எடுத்தாலும் சரிங்க. நீங்களே கேளுங்க, இவன் வந்து நல்லவனாட்ட பேசணும்ல. ஏய் நாயே, இவன் வந்து நல்லவனாட்ட பேசணும்ல. ஏய் இங்கே போயிடும், யாருமே வீட்டு கூட்டு வர மாட்டா அப்படி அப்படின்னு சொன்னால என் பர்மிஷன் எல்லாம் வீட்டுல கொண்டு வந்து கூத்தடிக்கான். நியாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. அது இந்த வீணா போன நாயெல்லாம் வந்து ஏடா புச்சலின் பேர் நினைப்படா. எல்லாம் போகுது, வெயில நிறுத்தி வச்சு மேக்கப் ஐயோ அப்படியே இதா இருக்கு. என்ன கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சு இதுக்கெல்லாம் இவனதான் அடிக்கணும், இவனதான் அடிக்கணும். எனக்கு வந்து வாட்டமா இருக்கான் எப்பயுமே. அப்படி வாடா வெளியே வாடா, வாங்க அடி போலாம், ரூம் குள்ள போலாம் வாங்க. என்னை பத்தி புகழ்றாங்களா சொல்றாங்களா காது கொடுத்து பேச விட ஒருத்தன சொல்லு. நயன்தாரா படத்துல நயன்தாரா ஈக்குவல் நடிச்சிருக்காங்க ஓட்டுன்ற படத்துல, தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆமா நடிச்சிருக்கான். என்ன பண்ணி ஓ என்ன ஓல் நடிச்சிருக்கியா?
ஏய் அவன் சொல்றானே நீ டைரக்ட் கேட்டுட்டிருக்கறியா? ஏய் நடிச்சிருக்கே இல்ல, அத மட்டும் சொல்ல. இல்ல ஓஎல், அவன் நடிச்ச படத்துக்கு பேரு ஓஎல். அப்படியா? இல்ல இல்ல ஓஎல், இவங்க ஓட்டோ அவன் ஓஎல். ஓஎல்ஸா? இது ஏதோ பேசாத நாயே, என்ன ஜிம்பாடி நினைப்பா, தொப்பை போட்டுக்கிட்டு. ஏய் ஆ ஓடி போயிடுங்க. டேய் தம்பி, அவனே போயிட்டான், புடி இருக்கிற போடா.